கடலூரில் கொரோனா பரவல் குறித்து தலைமை காவலர் பாடி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சேத்தியத்தூப்பு அருகே உள்ள பெரியகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சிவபெருமான் என்பவர் காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு விழிப்புணர்வு பாடல்களை எழுதி பாடியுள்ள சிவபெருமான் கொரோனாவின் இரண்டாம் அலை குறித்து எழுதி பாடி அண்மையில் வெளியிட்ட வீடியோ பதிவு வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் பாலமேடு காய்கறி வாரச்சந்தையில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டன. கொரோனா இரண்டாம் அலை காரணமாக புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்த நிலையில் மதுரை பாலமேடு காய்கறி சந்தையில் கடைகள் அனைத்தும் பாதுகாப்பு இடைவெளியுடன் செயல்பட்டது. வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்தனர். வாரச்சந்தை முறையாக 100% விதிமுறைகளை கடைபிடித்ததால் அங்கு நோய் தொற்றும் அபாயம் குறைந்தது. சிவகங்கையில் பறவைகள் சரணாலயத்தை சுற்றியுள்ள பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கொள்ளுக்குடிப்பட்டி கண்மாயில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு 217 வகையான 8000 மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் இங்குள்ள பறவைகள் சரணாலயம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு செயல்படுத்தப்படும் புதிய திட்டங்களுக்கு அரசு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தமிழ் நகரில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு கபசுர குடிநீர், முட்டை, கீரை உள்ளிட்ட ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து வரிசையில் சென்று பொருட்களை வாங்கிச் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 8ஆம் நாள் சித்திரை வசந்த உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் பிரகாரத்தில் ஆனந்த நடனம் ஆடி 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் மகிழ மரத்தினை 10 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான ஆசனூர், ஒங்கல்வாடி, ஆரேபாளையம், திம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் அங்கு நிலவியது. பெரம்பலூர் அருகே மாமனாரை அடித்துக் கொன்ற மருமகனை போலீசார் தேடி வருகின்றனர். கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் செல்வம், ரஞ்சிதா தம்பதியினர். இவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த ரஞ்சிதாவின் தந்தை செல்லமுத்து நேரில் சென்று பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த செல்வம் மாமனாரை தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி அடைந்த செல்வம் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டின் பூட்டை நள்ளிரவில் உடைத்த மர்ம நபர்கள் 35 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தனர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மயக்க மருந்தை தெளித்து மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வல்லம், பிரானூர், புளியரை, பண்பொழி, வடகரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. சேலத்தில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்தது. அதிகபட்சமாக சேலம் மாநகர் பகுதியில் 28 மில்லிமீட்டர் மழையும், கரியக்கோவில் பகுதியில் 18 மில்லிமீட்டர் மழையும், பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் 14 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது.